ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன் டே வ்ளாக்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 5 1 6 தான். இன்னைக்கு ரெண்டுமே ஒரே நேரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். டே 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டர்டே வரும். சாட்டர்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்ட கஞ்சி வந்து மூணு நேரமே எடுத்துக்கோங்க. மார்னிங், லஞ்சு, அதுக்கப்புறம் ஈவினிங் மூணுக்குமே வந்து கஞ்சி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ப்ரஷ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணிங்க, டீ குடிச்சுக்கோங்க. அந்த மல்லி மிளகு அந்த டீ குடிச்சுங்க, இல்லை வேற புதினா அது ஏதோ ஒரு டீ குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கஞ்சி மூணு வேலையுமே எடுத்துக்கங்க. அந்த கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் இதில் நான் சொல்லிடுறேன். தேங்காய் எண்ணெயோ இல்லை வந்து நல்லெண்ணெயோ விட்டுங்க. நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்மளுக்கு பிரியாணிக்கு போடுற அந்த மசாலா இருக்கணும், பட்டை, கிராம்பு, அந்த இதெல்லாம் இருக்குள்ள பிரிஞ்சி இலை, அதெல்லாம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து உள்ளே போட்டுங்க. போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்குங்க, பூண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா தக்காளி போட்டுங்க, அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு பீன்ஸ் எடுத்துக்கோங்க, கேரட் எடுத்துக்கோங்க, பீட்ரூட் எடுத்துக்கோங்க, சவுச்சவ் எடுத்துக்கோங்க. இந்த நாலு காய் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுங்க, மிளகுத்தூள் போட்டுங்க, ஜீரகத்தூள் போட்டுங்க, மல்லித்தூள் போட்டுங்க, கரம் மசாலா கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்க, ஒருத்தர் அப்படின்னா கால் டம்ளர் எடுத்திங்கனாலே அது வந்து அவ்வளோ வரும் அந்த கஞ்சி. உங்களுக்கு எவ்வளோ அவ்வளோ அளவு மட்டும் எடுங்க, ஏன்னா இது பத்துமா அப்படின்னு நினச்சிடாதீங்க. நம்ம காய் நிறையா போட்டிருக்கோம் அப்படிங்கிறனால இவ்வளோ வந்து நம்ம அரிசி எடுத்துக்கங்க. அதில் ஒரு பத்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா ஒரு பத்து டம்ளர் தண்ணி ஊற்றிட்டிங்கனால நல்லா இது ஜூஸ் மாதிரி ஆகும். ஒரு பத்து விசில், ஒரு அஞ்சு டு ஏழு எட்டு விசில் வந்து விட்டிங்கனாலே நல்லா வந்து அது கஞ்சி மாதிரி ஆயிரும். ஸோ அது வந்து மூணு வேலையும் எடுத்துக்குங்க. அது இறக்குனப்போ நீங்கள் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி மறக்காமல் ஆட் பண்ணிங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இறக்குறப்ப ஆட் பண்ணாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு எப்போ போல் பிரியாணி செய்கிறப்ப நீங்கள் எப்படி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா போடுவீங்கள அதே மாதிரி போட்டு வதக்கிக்கிட்டாலும் சரி. இதில் வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்திக்கிங்க மறக்காமல், ஒரு தக்காளியோ ரெண்டு தக்காளியோ நீங்கள் வந்து சேர்த்திங்க. கொஞ்சம் புளிப்பு சுவை எல்லாம் கலந்து நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் குடிக்க போகிறீங்க மூணு வேலையுமே. சனிக்கிழமை மணிக்கு நீங்கள் ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல் டே விரதம். ஸோ ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு தான் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து டே 5 1 6 தான் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிறனால, மேபி எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக தான் இருப்பீங்க சண்டே அப்படிங்கிறனால. அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துச்சுனே ப்ரெஷ் பண்ணி ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டுமே குடிங்க. உங்களுக்கு 1 ஹவர் கொஞ்சம் இல்லை 1/2 ஹவர் கொஞ்சம் வந்து தண்ணி மட்டுமே குடிங்க. ரொம்ப உங்களுக்கு பசி ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த அவல் ப்ளஸ் ஏதோ ஒரு சாலட் மாதிரியோ இல்லை வந்து லைட்டாக இருக்கிற ஏதோ ஒன்று வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ஃப்ரைடேயில் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு நைட் லஞ்ச் முடிக்கிறீங்களோ, சாரி நைட் டின்னர் முடிக்கிறீங்களோ அதிலிருந்து 24 ஹவர்ஸ், ஸோ அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கணும். நான் அதனால தான் சாட்டர்டேல வந்து இந்த கஞ்சி சொன்னேன். அப்போதான் வந்து இந்த கஞ்சி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜி நல்லா கொடுக்கும் அப்படிங்கிறனால. ஸோ சண்டே ஃபுல்லாக விரதம் இருங்க. விரதம் இருக்கிறது அவ்வளோ நல்லது, ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக விரதமே இருக்கிறது கிடையாது. இப்போ வர இதில் வந்து யாருமே விரதம் இருக்கிறது கிடையாது. அதுவும் விரதம் இருக்கிறங்கிற பேரில் நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் அது எதுவுமே சாப்பிடாமல் வயிற்றுக்கு வந்து ஃபுல் ரெஸ்ட் அன்னைக்கு கொடுக்க போகிறோம். ஸோ டம்ளர் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருங்க. ஆனால் நீங்கள் வந்து மெனக்கெட்டுக்கிட்டு இன்றைக்கி விரதம் இருக்கணுமே இருக்க வேணாம். உங்களை நீங்கள் வந்து நைட்டே வந்து நினச்சிக்க நாளைக்கு ஃபுல்லாக விரதம் இருக்கணும், நம்ம உடம்புக்கு நல்லதுக்காக வேண்டிதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நானுமே சாப்பிடாமல் இருக்கிற ஆளே கிடையாது. பட் நானே வந்து முன்னத்த நாளே நான் வந்து என்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நம்மளோட உடம்புக்காக தான் இந்த தைராய்டு சரியாகணும். அது இல்லை, தைராய்டுக்காக மட்டும் இல்லை, நம்ம தைராய்டு சரியாயிட்டாலுமே இந்த மாதிரி விரதம் இருந்தோம்னா தான் நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். ஏன்னா எப்பவுமே நம்ம கிரைண்டர் மாதிரி நம்ம அரைச்சிட்டே இருந்தோம்னா எப்போ தான் ஃப்ரீ கிடைக்கும். ஸோ அதனால தான் ஒரு ஃபுல் டே வந்து நம்ம வந்து விரதம் இருக்க போகிறோம். முடிஞ்சவங்க தான் விரதம் இருங்க. என்னால் வந்து முடியாது, விரதம் இருக்க முடியாது என அப்படிங்கிற ஒருவருக்கு வந்து ஒரு மதியத்துக்குள்ளேயே கைகளை வந்து நடுங்க ஆரம்பிச்சிடும். அவங்கள தயவு செஞ்சு அப்போவே சாப்பிட்ருங்க. உங்களுக்கு அதுக்கு போல் முன்னாடியே கொஞ்சம் இந்த மாதிரி அவல், சக்கரை, தேங்காய் பால் ஊற்றி தேங்காய் பூ போட்டு அது மாதிரியெல்லாம் ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்குங்க. நீங்கள் வந்து எத்தனை மணிக்கு விரதம் முடிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் மைல்டாக ஏதாவது எடுத்துக்கோங்க, ஓகேவா? இது வந்து சாட்டர்டே சண்டே டே 5 1 டே 6. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் டே 7 வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.